வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க திறமைக்கும் பெருமை இல்லை. விட்டு பிடிக்கலாம் என்று நினைத்தேன், அதனால தான் விரட்டி வந்தேன்.
வந்த வேலைய விட்டுட்டு வேற வேலைய பாத்துக்கிட்டீங்க என்ன நான் நினைக்கிறேன் வேற வேலையா வேற வேலை பார்க்கலையே மரியாதையா சொல்றேன் மரியாதையா மானம் இல்ல ஒண்ணும் இல்ல வந்த வேலைய பார்த்து போயிட்டீங்கன்னா நல்லது எங்க அண்ணன் ரொம்ப கோபக்கார் திட்டுன்றவர் பாத்துக்கங்க மரியாதையா சொல்றேன்
இந்த நகுலன் சகாதேவன் சொல்லக்கூடியவன் அசுவினி தேவன் நம்மள மகத்து வைக்கப்பட்டான். இப்படி இந்த அஞ்சு பேர் இருக்கிறாங்க. பாண்டவன் என்ன செய்யறான், முனிவர் கொடுத்த சாபத்தின்படி தனது இரண்டாவது மனைவியான மாத்திரை தேவியை பார்த்து ஆசைப்படுறான். ஆசைப்படுற நிமிஷமே உடைய தலையகப்பட்டல் வெடித்து இறக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறான். அந்த நிலைமையில கூட தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு என்னுடைய உடலகப்பட்டதை எடுத்துடாதீங்க, அங்க ஏதாவது ஒரு பாகத்தை எடுத்து ஆளுக்கு 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 ஒரு பாகமா உட்கொண்டிருங்க, அதன் மூலமாக எதிர்காலத்தை அறியக்கூடிய நன்மை கிடைக்கும், கௌரவர்களை நிச்சயம் பண்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செத்து போயிட்டார். மாத்திட்ட Yeah.
மண்ணை கொடுத்து பெருமை அடைந்தால் ஒருவர் ஐம்பத்தாறு தேசத்தை வாழ்ந்த சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரர் என்ன கேட்டார், அவரை எப்படியாவது பொய் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவரிடம் குரல் கேட்டார். ஒரே வார்த்தை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா எந்த வழியிலும் நிலை தவறாதவன் அவன். பார்த்தா படிப்பைய மாதிரி தெரியுதோ, நிலை தவறாதவன், உண்மையே உலகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தவன். அப்பேற்பட்ட ஐம்பத்தாறு தேசத்திற்கும் மாபெரும் சக்கரவர்த்தி எதை வைத்து பெருமை அடைந்தார், மண்ணை கொடுத்தார். நாடு நகரம் ஐம்பத்தாறு தேசத்தையும் விஸ்வாமித்திர மகிழ்ச்சி தாரை வார்த்தை கொடுத்தார். அது ஒரு குரல் இருக்க தன்னையே ஒருவர் கொடுத்தார். தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன், ஒரு பிராவிக்காக சிவி சக்கரவர்த்தியானவர் தன் உடம்பையே கொடுத்தார். அந்த பிராவையா எடுக்கிறேன், என் உடம்பு எடுத்துக்க அப்படின்னு. அதனால அவர் சரித்திரத்திலே இடம் பெற்றார். சிவி சக்கரவர்த்தி தன்னை கொடுத்து இடம் பெற்றார். கண்ணை கொடுத்தார் ஒருவர், அவர் தான் இங்க வேறுவர் குலத்திலே பிறந்தவர். அவன் வெட்ட யாருந்தான் தோத்து போனேன், இவன் வெட்ட யாருந்தான் சாபம் பெற்றான். அவனா அரச குலத்துல பிறந்தவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், வேட்டைக்கென்றே ஒரு இனம் இருக்கிறது, அதுதான் வேறுவர் குலம். அதை போல தன் கண்ணையை கொடுத்தார். வேறுவர் குலத்தைச் சேர்ந்த கண்ணப்பன், அவர் வேறு சின்னப்பன், இறைவனுக்கு கண்ணை கொடுத்ததனால் கண்ணப்பர் என்று பெயர் பெற்றார். அப்பேற்பட்ட வேலூர் குலத்திலே பிறந்தவர் ஏன் கண்ணை கொடுக்க வேண்டும், 63 நாயன்மார்களில் இன்றைக்கு பெருமையாக பேசக்கூடிய ஒரு கண்ணப்பர் தன் கண்ணையே இறைவனுக்கு கொடுத்து பெருமை அடைந்தார். இன்னும் இந்த வையகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் ஒன்னா கொடுக்கும் போது உன்னை கொடுக்கிறதுக்கு ஏமா இந்த கஷ்டப்படுற அதாவது எதுவுமே எண்ணி துணிக கருவம் என்று சொல்லியிருக்கிறார். நான் எதுக்காக போய் சொல்லணும், ஒரு ஊர்ல ஒரு வெங்காய வியாபாரி இருந்திருக்காரு, நல்லா கருமா நம்ம மட்டும் சொல்லலாமா, ஒரு வெங்காய வியாபாரி, வெங்காயம் வியாபாரி இருந்திருக்காரு. அப்படி வெங்காயத்தை விட்டு வரும்போது கொஞ்சம் வெங்காயம் மிஞ்சி போச்சு. அது ஒரு வீடு இருந்திருக்க, அந்த வீட்டுல ஒரு பொம்பளை ஆள் இருந்திருக்காப்ல, ஏமா இந்த வெங்காயத்தை வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் தூரம் போய் அந்த ஆத்தல குளத்துல குளிச்சுட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப அங்கிட்டங்கிட்ட அலைஞ்சி வெயில் அதிகமாட்டிக்குதுல, ரொம்ப களைப்படைஞ்சிட்டேன், வச்சுக்கோங்க கொடுத்து போயிட்டாப்ல. அந்த வாங்கி உள்ள வச்சு திரும்ப வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே வெங்காயம் கொடுக்கற, வெங்காயம் எப்படி அவர்கிட்ட ஒரு மாதிரியான ஆளு, இந்த பொம்பளை இருக்காள ஒரு மாதிரியான ஆளு, அவங்க சொல்றாங்க கைய முடிச்சு விடுங்க, மத்தவங்க பேசணும் என்ன பேசக்கூடாது, பேசணும் கதையில சொல்றோமா விவரம். இப்பதானே சொன்ன மூஞ்சியை பார்த்து பேச சொன்னேன், நான் இங்க வரத்தான் பேசிட்டு இருந்தேன் இவங்ககிட்ட, நீ மூஞ்சியை பார்த்து பேச சொன்ன, மூஞ்சியை பார்த்து பேசுறேன். அப்ப சொல்றேன் ரெண்டு பேரும் சொல்லு மோசமானவங்க, ஆகையினால ஊர் பெரும் தலைவர் இருக்காரு, அவருக்கு போய் உங்க பறவை சொல்லுங்க. ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி வெங்காயத்தை கொடுத்துட்டு போனேன், யாரு சரியான திருடி, திருடி
அந்த திருடின போய் இருந்து இருந்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க. சொல்லுங்க பின்னாடி வரணும். சொல்லலாமா? நீ சொன்னதுனால தான் சொன்னேன். என்ன சொன்னீல அவங்க அப்ப உடனே திரும்ப கூட்டு வந்து இதெல்லாம் பொம்பளையா வாங்கி உள்ள வச்சுட்டு இல்லைன்னு சொன்னீங்க. ஊரும் பெருமையை கடத்து பிற வரீங்கம்மா குடும்பம் உடனே சொல்றேன் குடும்பம் இல்லங்க. ஏய் போய் உள்ள பாருங்க அங்க மட்டும் கூட போட்டு கவுத்தி வச்சிருக்காப்புல வெங்காயத்தை. வெங்காயத்தை கவுத்தி வச்சிருக்காப்புல எடுத்துட்டு வந்தாங்க. சாக்கிரதா நடந்த காப்பா பார்த்து பேசு. யார்த்த பேசுற உடனே சொல்றேன் யார்த்த பேசுற. இனிமே இந்த பழக்க வழக்கமா வச்சுட்டு ஊர ஊர்லயே ஒன்னால பாரு ஊர்ல எல்லாம் திருட்டு பட்டம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா வாங்கி கொடுத்து அனுப்பிட்டாரு. இப்படிதான் இருக்கு. அதனால சும்மா அந்த உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் பரம்பரையே வேட்டைக்கார பரம்பரை. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு பொம்பளை வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டாலாம் தரமாட்டேன்னு சொன்னாலாம் அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. இது முடிச்சிடலாம் இருங்க, இப்படி பேசி முடிக்கலாம். அதை விட்டுட்டு இவ அவ Thank you.
विषय मन सा मन अरे कत्ल तोच
போச்சு ஆனா நான் கத்தல அப்படினானாம் எப்படா என்ன அந்த தலைகளை இறக்குறேன் அப்பையா அப்படின்னு கேக்குறேன் இல்ல இல்ல நீங்க தலைகளை இறக்கும்போது என் பொண்டாக்கு கதவு திறந்து கீழே விழுந்துட்டா அப்ப கத்தலான்னு பார்த்தேன் நீங்க ஜெனரலா சொல்ல பண்ணாதது இல்ல அப்படிங்க ஒரு மேல விஷயம் அது மட்டும் இல்லாம நானே எத்தனையோ வேணுற பாத்துட்டேன் ஆனா இங்க தான் ஜெனரல் கூட்டத்துல தான் ஜெனரல் கூட்டத்துல எப்படி பார்க்கல ஆடிட்டு வந்து கொஞ்சம் அனுமதி கொடுத்தா போதும் நீங்க முடிச்சு கொடுக்க வேணாம் நான் முடிச்சு கொடுக்கணும் ஏன்னா இடம் உங்க இடம்ல அதனாலதான் கேட்கல நேரம் கேட்டுட்டு
இருக்கேன் இல்லனா புடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் நான் தான் இல்லை இல்லை அப்புறம் என்ன அனுமதி இப்போதான் இருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் அனுமதி நீங்க அனுமதி உங்களுக்கு என்ன ஏதோ உங்க நம்ம உங்களுக்கு ஒன்னு தெரியுமா என்ன தெரியுமா முகத்தை பார்த்தா எனக்கு கோபம் கூட வர மாட்டேங்குது புள்ள புச்சி அடிச்சு என்ன வந்தா கோபமே வராது என்ன முகம் அப்படி பண்ணா मीनाक्षी அதுல ஒரு பிச்சைக்காரன் நல்ல ஆள் நல்ல விலையில இருக்கான். நீங்க அந்த தொழில தான் பண்ணிட்டு இருக்கீங்களோ? இவன் என்ன செஞ்சிருக்கான்? வேற அவன் பேசவும் மாட்டீங்க. ரொம்ப நேரமா பிச்சைக்காரன் என்னது உங்களுக்கு அழகா தெரியுதா? நீ ஏதோ வாங்கிட்டு தான் வந்திருக்கான். ரொம்ப நேரமா கோயில் கோபுரத்தை சுத்தி பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். இவன் என்ன கோயில் கோபுரத்தை தான் தெரியும். போனவங்க அவனும் பிச்சை போய் போறதுக்கு புத்த பாத்திட்டே இருக்கறான் ஒரே என்ன என்னடா பேசுறான் அவன் காரிக்கு கண்ணு கண்ணு நம்புறான் அதுக்கு இன்னொருத்தன் இருந்தா பாரு பக்கத்துல அவன் கேக்குறான் என்னடா ரொம்ப நேரம் புத்த பாத்திட்டே இருக்கறியே என்ன கண்ணு நோண்டி போய் பாத்துக்கு எதுக்கு பாக்குற போறத அவன் கேக்குறான் அதுக்கு இவன் என்ன நானா இந்த கோயில விலைக்கு வாங்கலாம்னு இருக்கேன் அப்படினா அதுக்கு இந்த பிச்சைக்காரன் சொல்லிருக்கான் இல்ல இல்ல நான் கோயில விலைக்கு விக்கறதா இல்லன்னு சொல்றேன் ஆக மொத்தம் ரெண்டு மூதேவியுமே பிச்சை எடுக்கிற மூதேவி கேடா குப்பையில கிடக்குற நீ கோபுரத்துக்கு ஆசை பட்டு நடக்கடா விட்டா பேல மா கார் கேடா கதையில சொல்லிட்டு இருக்கறேன் கதையில நல்லா இருக்கறாங்க இல்ல இதான் சமயமா மாத்தேடி வந்தீர்களா அத நம்பி கட்டி
Oh.
வேண்டிய சூழ்நிலை. நீ நானும் தெரியாமல் சுவாமி பிராண நாதா எல்லாம் தங்களுடைய திருவிழையாதான் முதல்ல இப்படி காட்சி எடுத்திருக்க கூடாது. எனக்கு ஒரே ஒரு வரம் தாரத்தில் இரண்டாவதாக இருந்தால் தரத்தில் முதலம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும். Thank you.
श्री मायाजी स्वामी की अनुक सार्वक नंबर वाक अन सार्वर उ नंबर वाक।